அதாவது இன்புட்டு அவுட்புட்டுக்கு நம்ம லைன் கொடுத்து எடுக்கிறதுக்காக டெர்மினல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு சொலினாய்டு காயில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வழியாக தான் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அப்படி இதில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது இந்த காயிலில் எனர்ஜைஸ் ஆகிறது மூலிமா இங்கே ஒரு பிஸ்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து இந்த லிவரை வந்து தட்டும்போது ட்ரிப் ஆகும். இதுதான் வந்து நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் மூலிமா தான் இது வந்து ஆனில் மேலே வந்து நம்ம ஆன் பண்ணும்போது நிற்கிது. அதே போல் இந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் பாரோட வந்து கான்டாக்ட் ஆகும். இப்போ தான் வந்து சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை இங்கேருந்து நம்ம இன்புட் டெர்மினல்லேருந்து அவுட்புட் டெர்மினல்ஸ்க்கு வந்து போகுது. வந்து பயோமெட்ரிக் ஸ்ட்ரிப்பு, அதாவது ஓவர்லோடு கண்டிஷனில் ட்ரிப் ஆகிறதுக்கு இந்த ஸ்ட்ரிப்பு மூலயமா தான் வந்து ட்ரிப் ஆகுது. ஓவர்லோடு கண்டிஷனில் இந்த பயோமெட்ரிக் ஸ்ட்ரிப்பு வழியாக வந்து கரண்ட் போகும்போது ஹீட் ஆக ஆரம்பிக்குது. இது ஹீட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி பெண்ட் ஆகும்போது இந்த லிவரை வந்து தட்டுறதுனால ட்ரிப் ஆகுது. ஆர்க் சேம்பர்னு சொல்லுவாங்க, அது ஆர்க் டிவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விலகும் போது இங்கே ஸ்பார்க் அதிகமாக வந்து ஏற்படும். அந்த ஆர்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஆர்க் சேம்பர்